ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கொத்தமல்லி சட்னியும் பீட்ரூட் கேரட் இட்லியும் தான் கொடுத்து விட போகிறேன் இந்த இட்லி ஏற்கனவே நிறையா தடவை ஷார்ட்ஸில் காட்டியிருக்கேன் கொத்தமல்லி சட்னி தான் இது வரைக்கும் உங்களுக்கு காட்டினதில்லை கொத்தமல்லி சட்னிக்கு தேங்காய் எண்ணெயில் தழைச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்ப நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டா சட்னி ரெடி ஆயிரும் கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் வறுத்து தனியாக எடுத்துட்டு கூட நீங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் தாளிச்சுக்கலாம் இப்போ இங்கே இட்லிக்கு கேரட்டையும் பீட்ரீட்டையும் தனித்தனியாக நான் ப்யூரி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பியூரியுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படியே மாவுல கலந்துக்கலாம் என்ன ஒன்றுனா மாவு மட்டும் தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி சட்னியோட கலர் இட்லிஸ் பேக் பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்